மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் பத்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய நலன் கருதி இந்த நாட்களிலே ஊரடங்கை அறிவித்திருக்கிறார்கள் பதினான்கு நாட்கள் மட்டும் இந்த கால சூழ்நிலையில் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் இரண்டு பேரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்களிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் இப்படி இருக்க எப்படி இருக்க நான்கு வசனத்தில் பார்க்கிறோம் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதிக எச்சரிப்பு உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் தைரியம் என்பது அங்கே வேர்ச்சு மனபலம் என்று சொல்லலாம் உங்கள் விசுவாசத்தோடு கூட நல்ல மன பலத்தையும் மன பலத்தோடு கூட ஞானத்தையும் என்று எழுதுகிறார் ஞானம் என்பது அறிவு நாலேஜ் இந்த கால சூழ்நிலையை குறித்த நல்ல ஒரு அறிவு நமக்கு வேண்டும் அதிக எச்சரிப்பு எச்சரிப்புள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு மன பலத்தோடு கூட அறிவையும் இந்த காலத்தினுடைய அறிவு தேவனை பற்றிய அறிவு தேவ சித்தத்தை பற்றிய அறிவு இந்த அறிவை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த அறிவோடு கூட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கம் என்பது செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு கொஞ்சம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நாம் அடக்கிக்கொள்ள தெரிய வேண்டும் ஒருவேளை எந்த ஆகாரத்தை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இந்த நாட்களில் எனக்கு நல்ல ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும் இல்லை இப்படிப்பட்ட ஆகாரத்தை நான் சாப்பிடுவேன் என்று விரும்புகிறது நான் இப்படி கூட பார்க்க போகணும் அங்கே போகணும் என்றெல்லாமே இல்லாமல் இந்த நாட்களில் நம்ம நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொள்ள வேண்டும் ஒரு சில நாட்கள் அப்போ நமக்கு என்ன இருக்கணும் அறிவோடு கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இன்னும் சொல்லுகிறார் அந்த செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட பொறுமையையும் ஒரு சில நாட்கள் பெரிய மாணவர்களே நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அடக்கி கொண்டு கொஞ்சம் பொறுமையை நம்ம பின்பற்றணும் பதினான்கு நாட்கள் தானே இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் தானே ஏறத்தாழ ஓர் ஆண்டு காலம் நோவா அவனுடைய மனைவி பிள்ளைகள் மருமக்கள்மார் அந்த அவங்க கட்டின பேழையிலேயே காலம் செலவழிக்க வேண்டியதாக இருந்தது எளியாவுடைய காலத்திலே அவன் தனிமையாக இருக்க வேண்டியதாக இருந்தது அன்பின் சீசன் யோவான் தனிமையில் இருக்க வேண்டியதாக இருந்தது கொஞ்சம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் இருந்து அந்த நாட்களிலே நம்முடைய இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்த நற்செய்தி பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் அதற்கு அதிகமாக கப்பல் பயணம் செய்திருக்கிறார்கள் அந்த பொறுமையோடு தான் அவர்கள் நற்செய்தி அறிவிக்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அதனால் அந்த நாட்களை குறித்து நம்ம பொறுமை இழந்து கூடாது அந்த ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு கூட தேவ பக்தியையும் நாம் சேர்க்க வேண்டும் தேவ பக்தி என்பது நல்லா ஜவம் பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக வரணும் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாவதற்கு இடம் கொடுக்கணும் இந்த தேவ பக்தியோடு இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப தேவையானது சகோதர சிநேகம் சகோதர சிநேகம் என்பது ஒரு தாய் மக்கள் என்ற எண்ணம் அந்த சொல்லினுடைய பொருள் ஒரு ஒரே கருவை சேர்ந்தவர்கள் ஒரு கருப்பையை சேர்ந்தவர்கள் நம் தமிழில் பொதுவாக தொப்புள் குடி உறவு என்று சொல்லுவோம் அப்படி நம்ம இன்றைக்கு பாடுபடல் கஷ்டப்படுறவங்க ஊழியர்கள் மற்ற சபை விசுவாசிகள் இன்னும் பொதுமக்கள் பெற்றோரை இழந்தவர்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் உடன்பிறப்புகளை இழந்தவர்கள் அவரெல்லாம் கொடுத்த ஒரு பாரம் ஒரு அன்பு இந்த நாட்களில் வேண்டும் சகோதர ஸ்நேகம் என்பது இந்த ஒரு உடன்பரப்புகள் என்ற ஒரு உணர்வை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அதோடு கூட அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும் அன்பு என்று சொல்வது எப்போதும் செயல்படுவது இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நம்ம எப்படி நம்முடைய அன்பை காட்ட முடியும் எல்லா எச்சரிப்போடு கூட ஒருவேளை ஒரு பண உதவி செய்யலாம் உணவு வகையில் உதவி செய்யலாம் ஒருவேளை அவர்களோடு கூட தொலைபேசியில் பேசி அவளை விசாரிப்பதே இந்த நாட்களில் அவளுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் எப்படி ஆகியும் நம்முடைய அன்பை காட்ட வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் இவைகளை எல்லாம் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லுகிறார் இவைகளெல்லாம் கூட்டி வழங்குங்கள் இவைகளை கூட்டி வாழுங்கள் உலகத்தில் உண்டான இந்த கேட்டுக்கு தப்ப நீங்கள் அதிக எச்சரிப்புள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு கூட மனபலத்தையும் மனபலத்தோடு கூட அறிவையும் அறிவோடு கூட சுய கட்டுப்பாட்டையும் சுய கட்டுப்பாட்டோடு கூட இந்த நாட்களில் பொறுமையையும் பொறுமையோடு கூட தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும் உடன்பிறப்புகள் என்ற ஒரு உணர்வையும் கூட்டி அதோடு கூட அன்பையும் சேர்த்து வழங்குங்கள் வாழுங்கள் கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த இயல்பு நிலை திரும்ப நாம் ஜபித்து கொள்வோம் கத்தனுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எச்சரிக்கையாயிருங்கள் கத்த நோய் ஆசீர்வதிப்பார்